வணக்கம் முன்னாடியெல்லாம் அறுபது வயசுல வந்துட்டு இருந்த நரைமுடி பிரச்சனை இப்ப இருபது வயசுலேயே வர தொடங்கியாச்சு இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா நம்ம முடியை சரியா பராமரிக்கிறது இல்ல அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுகளில் சத்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு குறிப்பா நம்ம சாப்பிடுற சாப்பாடுகள்ல கலப்படம் பண்றாங்க ஹைப்ரிட் பொருட்கள் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துற பிளாஸ்டிக் பொருட்கள் இதனால நிறைய பாதிப்பு நம்ம உடம்புக்கு ஏற்படுது இதனால தலைமுடி பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது இன்னைக்கு நரமுடிய போக்க மூணு அருமையான வீட்டு வைத்தியங்கள் பார்க்கலாம் இத நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர நரைமுடி வர்றத தடுக்கலாம் அது மட்டும் இல்லாம வந்த நரமுடிய கருப்பாகவும் இது பயன்படும் அந்த மூணு அருமையான வீட்டு வைத்தியங்கள் என்னென்ன இப்ப பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு இருபது இருபத்தைந்து வயது ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க சுத்தமான ஆம்லா அல்லது நெல்லிக்காய் எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் வீட்லேயே செஞ்ச கருவேப்பிலை எண்ணெயை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு எண்ணெயில் ஏதாவது எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திட்டு வரீங்கன்னு சொன்னால் நரைமுடியை வர்றதை நீங்கள் கண்டிப்பாக தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்த நரமுடியை கருப்பாகிறதுக்கும் இது பயன்படும் ரெண்டாவது வாரத்துக்கு ஒரு முறை சுத்தமான டீயை தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது தண்ணி கொதிக்க வச்சு டீ பவுடர் போட்டு வடிகட்டி அதை எடுத்து வச்சுக்கோங்க இத தலையில ஊத்தி பத்து நிமிஷம் நீங்க ஊற வச்சு தலைய ஷாம்பு எதுவும் போடாம அலசிட்டு வாங்க இதை நீங்க வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வரும்பொழுது நரைமுடி வர்றதை தடுக்கலாம் அது மட்டும் இல்லாம வந்த நரமுடியை இதை அற்புதமா உங்களுக்கு கருமையாக்கும் மூன்றாவது நீங்க வாரத்துக்கு ஒரு முறை நரைமுடி பிரச்சனைய போக்க ஒரு ஹேர் பேக் போடணும் அது என்ன ஹேர் பேக்னா கர்ஸ்லாங்கண்ணி பவுடர் கர்ஸ்லாங்கண்ணி பவுடர் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடர் எடுத்துட்டு அதில் இந்த கொதிக்க வச்சு இந்த டீ டிகாஷனை ஆற வச்சு இதில் கலந்துக்கோங்க நல்லா கலந்து தலை வேறு முடி ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து முடி முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க தடவிட்டு ஒரு பதினைந்து நிமிடங்கள் ஊற வச்சு ஷாம்பு எதுவும் போடாம தலையை அலசிட்டு வாங்க இது கூலுக்கு இயற்கையாவே அந்த கருமையான நிறத்தை கொடுக்கும் நரமுடி வர்றதை தடுக்கும் இந்த மூணு வீட்டு வைத்தியங்களும் நரைமுடி போக்க ரொம்ப ரொம்ப அருமையா பயன்படும் இது நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர கண்டிப்பா நரமுடி வர்றதை தடுக்கலாம் முடிய கருப்பா மாத்தவும் இது பயன்படும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி பல உபயோகமான வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்க நன்றி